எல்லா நண்பர்கள் வணக்கம். இன்றைக்கி பாக்கெட் பழம் வச்சு ஒரு மில்க் ஸ்வீட் டிசைன் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 3 லிட்ரு பாக்கெட் பால் வச்சுருக்கேன். அது நல்லா 3 லிட்ரு கட் பண்ணி போட்டுக்கலாம். ரெடி பண்ணிட்டு நல்லா கோதுமை வந்து 3 லிட்டர் பாலுக்கு ஒரு 300 கிராம் சர்க்கரை கம்மி பண்ணால் கொஞ்சம் 100 கிராம் கம்மி பண்ணிக்கலாம். 300 கிராம் சர்க்கரை பரிமாணுங்க. 300 கிராம் சர்க்கரை நான் போட்டுக்கிறேன். நல்லா போட்டு நல்லா ஃபுல் டைட் பண்ணிடுவோம். நல்லா இன்னும் கொதிக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக டைட் ஆகிடும். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குன்னா ஸ்வீட்மாக போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கிட்டு ஃபுல் டைட் ஆகிடும். நம்ம கடையில் இருக்க ஸ்வீட் கோவா அது 1 கேஜி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா டைட் ஆகணும்னு அது போட்டு மிஸ் பண்ணிக்கலாம். இப்போ போட்டு நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் 1 கிலோ ஸ்வீட் கோவா போட்டு மிஸ் பண்ணி இன்னும் நல்லா கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு வேறு எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக ஹீட் பண்ண கோவா டைட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இருக்கும்போது அது நல்லா சூடு ஆயிடுச்சுன்னா டைட் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு தட்டில் நெய் கீழே போட்டு நாலு பக்கம் நல்லா கரெக்டாக இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம போகிறது வந்து ஸ்கொயர் பீஸு, ஸ்கொயரை ரெடி பண்ணி தான் அந்த டிசைனை ரெடி பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஸ்கேலில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் டிசைனு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். சாக்லேட் பவுட்ரு எடுத்து நம்ம மின்ட் பண்ணி பிளாக் கலரில் வச்சுருக்கோம். நல்லா மின்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த லிப்பில் பேக்கரி டிசைன் ஓட லிப்பில் தான் அதை எடுத்து இந்த மாதிரி 3 லேயர் லைனை 4 பக்கம் வச்சுட்டோம்னா பார்க்குறது நல்லாயிருக்கும். இது சிம்பிளான மெத்தட் தான், பட் பார்க்க நல்லா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் உரம் வச்சு எடுத்துடலாம். சரி நண்பர்களே, இது வந்து இவ்வளோதான் மெத்தடு. இது சென்டராக வந்து நம்ம பச்சை கலரு போட்டு வச்சுருக்கேன். கோவாவில் சின்ன சின்ன போட்டு மாதிரி வச்சுருவோம். நண்பர் ஒரு ஆள் கமாண்டில் ரவா லட்டு எப்படி செய்யுதுன்னு கேட்டிருக்காரு. அது கட்டாயம் ஒரு வீடியோ போட்டுருவோம். ரவா லட்டு ஈஸியான மெத்தடு தான். இந்த மாதிரி போட்டு விட்ருவோம் ஒரு நண்பர் கேட்ட மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிசைனோடு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.